பொம்மி சிதா சீரியலை இப்போ ஆட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபில் ஒட்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா அக்மெண்ட்டை பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே கண்டினியூஸ் அதை வந்து தாங்க நம்ம பொம்மி வந்து ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணி குடிக்கலான்னு அப்போன்னு பார்த்து சாவித்திரிக்காங்கலாம் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிலேருந்து பயமுடுத்துனோம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் உண்டு பேய் கெட்டப் போடலாமா என்ன மாஸ்க் போட்டு நிற்போமா அதெல்லாம் வந்து சரி வராது ஒரு கருப்பு கம்பளி வந்து எடுத்துக்க இங்கிட்ட அங்கிட்ட நம்ம நாலு பேர் வந்து பயமுடுத்துனா அவள் வந்து அரண்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சமகம் அப்படியாக இருக்கு போதுனே சொல்லலாம் பொம்மைக்கிட்டேயே வந்து விளையாட்டு கட்டலான்ட்டு இருக்காங்க கீழே வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே வரப்போ ஏதோ கருப்பு வருவோம் இங்கே எங்கே வர மாதிரி தெரியுது சே அந்த சாமியாராக இருக்குமோ நம்மள ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லி பொம்மி ஒரு செகண்ட் வந்து பட்டத்தின்னு உச்சத்துக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆகிட்டாங்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ஏதோ ஒரு கருப்பு ஜமகாலத்தை போட்டுட்டு மனம் இங்கேருந்து சல்லுன்னு அங்கே தள்ளி போய் ஓடிடுறாங்க இதை பார்த்துட்றாங்க ஏதோ ஒன்று கருப்பூர்வம் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பட்டத்தில் இருக்காங்க நம்ம பூமி ஆவி ஏன்னா அந்த சாமியார் நினச்சிட்ருக்கனால்தான் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சேட்டை இவங்க தான் பண்ணுறாங்கன்னு நம்ம பூமி ஆவிக்கு தெரிய போகுது அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் காமெடி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலான்னு சொன்னான் சாவித்திரியன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டு அவள் பயம் வந்து பேய் பயம்னு கேள்விப்பட்டிருக்கல அதே மாதிரி தான் இவருக்கு இதே மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருந்தால் இந்த வீடே வேணான்னு சொல்லி ஓடிடுவாங்கிற மாதிரி சாவித்திரி யோசிச்சுட்டு இருக்கப்போ மேலே பார்த்துடுறாங்க சாவித்திரி ரகுவரன் எல்லாரும் வந்து திட்டம் போட்டு திரிச்சுட்டு இருக்காங்க மனம் வந்து அவங்கள்ட்ட வந்து சிம்பாலிக்காக வந்து நான் பார்த்துக்குறேங்கிற மறு சொன்னோடனே இதையெல்லாம் இவங்க வேலை தானே சே நம்மளே பயமுடுத்தாயங்களே இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப உண்மையிலே வந்து சாவித்திரி பக்கத்தில் ஒருத்தர் வந்து நல்லல் போல நின்றுட்டுருக்கு ஏய் என்னையா ரகுவரா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க நீ மாட்டு கீழே வந்து போக வேண்டியது தானே அக்கா யார்கிட்டக்கா பேசுகிற ஓ அப்போனா இது மனவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மனோ தான் கீழே இருக்கானே அப்போனா வேறு யாராக இருக்கும் தம்மனா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஜமக்காலத்தில் லைட்டாக வந்து இப்படி தள்ளுறாங்க யாராக இருக்குதுன்னு பார்த்தா உள்ளூரில் யாருமே இல்லை அவங்க அறண்டு போயிட்டாங்க அக்கா என்னக்கா உண்மையிலே பேய் வந்துருச்சு போல் இருக்குது என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க பேயெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அறண்டு போயிட்டாங்க ஒன்று வந்து லைட்டில் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரே நேரத்தில் நாலஞ்சு உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு சாவித்திரிக்கு ரகுவரனுக்கு தமனாக்கு மனோக்கெல்லாம் அரண்டு போயிட்டாங்க பொம்மியை கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்னு பொம்மியே வர வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து அவங்க எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும் நாலஞ்சு மூளைக்கு வந்து கொடுக்கணும்னு வந்து பேய்கிட்ட கணாமச்சு விளாட்ற மாதிரி ஒளிஞ்சிக்கிறாங்க என்னையா பயமுடுத்தி பார்த்துருவீங்க இப்போ பாருங்க நான் என்ன செய்யப்படுறேன்னு காற்று வந்து வேக வேகமாக அடிக்குது அக்கா இதுதாங்கக்கா பேய் காற்றுங்கிற மாதிரி ரகுரை வந்து காமெடி பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன சவுண்டு கேட்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு சவுண்டில் ஜல் 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 ஜல்னு சவுண்டு கேட்குது அக்கா சவுண்டு கேடிச்சு பார்த்தீங்களா எனக்கு கேட்குற நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க என்னால் முடியல பேசாமல் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் என்னை வந்து இதில் கோத்து விட்டுட்டிங்களேங்கிற மாதிரி ரகுர் வந்து செம்மையாக வந்து காமெடி இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் உண்மையிலேயே பேய் வந்துருச்சான்னு சொல்லி மனம் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ நாலஞ்சு பேரை வந்து கூப்பிட்டுருக்கவங்களை இருக்குது அந்த இடத்துல நம்ம பொம்மி எல்லோரையும் வந்து டிஷும் டிஷிம் பண்ணுறாங்க வேறெல்லாம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் விளக்கமாக இருக்கு உச்சியிலேருந்து எல்லாம் தலையில் வந்து இருக்குது வெளுத்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஒத்துமொத்த குடும்பத்தையும் வர வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி வர வச்சுட்டு இவங்க தான் பேய் வந்திருக்குன்னு உடனே என்னடா அது ஜம் காலத்துக்குள்ளே திருடனா பெய்ய ஒன்றும் புரியலன்னு சொல்லி எல்லாரும் வந்து உருட்டு கட்டையாலே டங்கு டங்குன்னு அடிக்கிறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த குடும்பத்துக்கு எத்தனை நம்பிக்கை தருவோம் செஞ்சீங்க அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணும் இல்லை அதுக்காக தான் நான் இது மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணேன்னு சொல்லி எல்லோரையும் வந்து சமயம் வந்து அடி அடினு அடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா இப்போயாவது உண்மையை ஒத்துக்கலாமா டேய் எல்லாரும் ஜம காலத்தில் மூணு நவங்க மூணு நவங்களாகவே இருக்கட்டும் வெளியில் தெரிஞ்சோன்னு வச்சிக்கேன் அசிங்கமாக இருண்டா எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் குழந்தைய தான் இது மாதிரி பண்ணோன்னா அவங்க உருட்டுக்கிட்டையை வச்சு அடிக்கிறாங்கம்மா வேறு ஏதாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு இடத்துல ராணிலேருந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஐயோ வேறு ஏதாவது தான் உசுறு ரொம்ப முக்கியம் சொல்லி நாங்கள் தான் எதுக்காக இது மாதிரி பண்ணீங்க முன்னே சாவித்திரி வந்து எல்லா உண்மையும் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமனா வந்து பேசிடுறாங்க குழந்தைய பயன்படுத்தலான் தான் ஐயோ ராமா குழந்தை கூட யாராக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க இது தெரியாமல் போச்சு அச்சோ நீங்களா நான் தெரிஞ்சுட்டு தானே இது மாதிரி பண்ணேன்னு சொல்லி ராணி கிட்ட பேசுகிற விஷயத்தை வந்து கேட்டுறாங்க தமனா உன்னை கொடுக்குன்னா அவங்களாம் மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க பண்ணி பார்ப்போம்